ஏப்ரல் மாதத்தில் தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகிற தமிழ் படங்கள் அண்ட் தமிழ் டப்டு படங்களை இந்த வீடியோவில் ரிலீஸ் தேதியோட ஒன் பை ஒன்னாக பார்த்துருவோம். ஏப்ரல் மாதத்தோட முதல் வீக்கெண்டில் பார்த்தோம்னா ஜிவி பிரகாஷ், யுவானா, பாரதி ராஜாலா சேர்ந்து நடிச்சிருக்க கல்வன் படம் ஏப்ரல் 4ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. கயலானந்தி, ஆர்கே சுரேஷ்லாம் சேர்ந்து நடிச்சிருக்க ஒயிட் ரோஸ் ஏப்ரல் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. இதே தேதியில் வல்லவன் வகுத்து தப்பாங்கிற ஒரு மூவியுமே ரிலீஸ் ஆகுது. ஏப்ரல் மாதத்தோட செகண்ட் வீக்கெண்டில் பார்த்தோம்னா விஜய் ஆண்டனியும் மிருணாலினி ரவியும் சேர்ந்து நடிச்சிருக்க ரோமியோ படம் ஏப்ரல் 11ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ஜிவி பிரகாஷும் ஐஸ்வர்ய ராஜேஷும் சேர்ந்து நடிச்சிருக்க டியர் மூவியும் ஏப்ரல் 11ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆகுது. இதே வீக்கெண்டில் அசோக் செல்வன், ஐஸ்வர்ய லக்ஷ்மி, வசந்த் ரவிலாம் சேர்ந்து நடிச்சிருக்க பொன் ஒன்று கண்டெயின் மூவி ஏப்ரல் 14ஆம் தேதி மதியம் 2 மணிக்கு கலர்ஸ் தமிழ் டிவிலையும் ஜியோ சினிமா ஓடிடிலையும் ப்ரீமியர் பண்ண போகிறாங்க. ஏப்ரல் மாதத்தோட தேர்டு வீக்கெண்டில் எலெக்ஷன் வருது, ஸோ படங்கள் எதுவும் அந்த வீக்கெண்டில் ரிலீஸ் ஆகாது. அப்படி ஏப்ரல் மாதத்தோட ஃபோர்த்து வீக்கெண்டில் பார்த்தோம்னா ஹரி டைரக்ஷனில் விஷால் நடிச்சிட்ருக்க ரத்தன மூவி ஏப்ரல் 26ஆம் தேதி தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது. இந்த படங்களையும் தாண்டி சுந்தர்சியுடைய அரண்மனை 4, சந்தானமோட இங்கே நான் தான் கிங்கு, ப்ரூஃப், புகழோட மிஸ்டர் ஜூ கீப்பர் மாதிரியான படங்களும் ஏப்ரலில் தான் ரிலீஸ் ஆகுது. பட் ரிலீஸ் தேதியை இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை. ப்ளஸ் தமிழ் டப்டு வெர்ஷனில் பார்த்தோம்னா டாலிவுட் மூவி விஜய் தேவரகொண்டாவோட தி ஃபேமிலி ஸ்டார் ஏப்ரல் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. பாலிவுட் மூவி அஜய் தேவகனோடைய மைடான் ஏப்ரல் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. அதே போல் அக்ஷய்குமார் நடிச்சிருக்க படே மெய்யான் சொட்டே மெய்யான்கிற ஒரு பாலிவுட் மூவியும் தமிழ் டப்டுவோட ஏப்ரல் 10ஆம் தேதி தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது. வேறு எந்தெந்த படங்கள்லாம் ஏப்ரல் மாதத்தில் ரிலீஸ் ஆக போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை.